வணக்கம். வாழ்க வளமுடன். சுக்கிர திசை நடக்கும்போது அணிய வேண்டிய நவரத்தின ராசிக்கள் மோதிரம் எது என்பதை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னால் என்னுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் டச் பண்ணிடுங்க. நான் பதிவு செய்கிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதாவது இந்த சுக்கிர திசை 20 வருடங்கள், ஒருவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர திசை வந்து 20 வருடங்கள் நடக்கும். கேது திசைக்கு அடுத்து வரக்கூடிய திசை வந்து சுக்கிர திசை. இந்த சுக்கிர திசை வரும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது கோயில் இருக்க ஊரில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்தலங்களுக்கு சென்று வணங்கி வருவாங்க. இப்போ அரேபிய நாட்டில் இருப்பாங்க, அல்ல வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த கோயில்களுக்கு சென்று வணங்கி வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் பதிவு செய்கிறேன். அதாவது இப்போ சுக்கிரன் அப்படின்னாவே பார்த்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சி எப்போதுமே, அதாவது ஒரு மனிதனுக்கு சுக்கிரன் வந்து பலமாக இருக்கணும், அப்போ தான் வந்து வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ சுக்கிர திசை நடக்கும்போது வைரம் டைமண்ட் அதை வந்து மோதிரமாக அணிஞ்சிக்கலாம். ஆனால் இது வந்து விலை உயர்ந்த ரத்தினம், ரத்தினங்களே வந்து ரொம்ப உயர்ந்த ரத்தினம், விலை அதிகமான ரத்தினமும் பார்த்தீங்க அப்படின்னா நவரத்தினம் தான். அதாவது இந்த நவரத்தினங்களே பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் தான் வந்து விலை உயர்ந்த ரத்தினம். இப்போ இந்த ரத்தினத்தை வந்து அணிய முடியாதவங்க, நான் வந்து ஒவ்வொரு கிரக அந்த திசைக்கும் அந்த ரத்தினத்தை தான் அணியணும் அப்படிங்கிறேன். ஆனால் வந்து இப்போ டைமண்ட் வந்து எல்லாருமே அணிய முடியாது, ஏன்னா விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அதுக்கு மாற்று ரத்தினத்தை நீங்கள் அணிஞ்சிக்கலாம், அதாவது ஜிர்கான், இதுக்கு மாற்று ரத்தினம், அதை வந்து மோதிரமாக அணிஞ்சிக்கலாம், அது ரொம்ப விலை கம்மி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டோபாஸ், அதாவது வெள்ளை புஷ்பராகம், இந்த நவரத்தின ராசிகளையும் வந்து நீங்கள் அணிஞ்சிக்கலாம். இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம், இந்த ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமண்டை வந்து அணிஞ்சிக்கலாம். மற்ற ராசிக்காரவங்க அணியும் போது நீங்கள் வந்து ஜோதிடரோட ஆலோசனை கேட்டுட்டா நீங்கள், ஏன்னா இது வந்து நெகட்டிவான பலனையும் தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது, எல்லோரும் அணியக்கூடாது. இப்போ அந்த டைமண்டை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதம் வந்து நீங்கள் வீட்டில் வச்சுருந்து அது எப்படி பலன் தருதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மோதிரமாக செஞ்சு அணிந்து கொள்ளலாம். இப்போ இந்த மோதிரத்தை அணியும் போது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது புதன்கிழமை வெள்ளிக்கிழமைகள், அதாவது சுக்கிர உரையில் புதன் உரையில் அணியலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பரணி பூரம் பூராடம் சுக்கிர நட்சத்திர நாட்கள்லேயும் வந்து இந்த டைமண்டை வந்து மோதிரமாக அணிஞ்சிக்கலாம். இப்போ டைமண்டை அணியும் போது பார்த்தீங்க அப்படின்னா வைரத்தை எப்போதுமே பிரகாசமாக இருக்கும். வைரம்னாவே தெரியாதவங்களும் இருக்க முடியாது, மற்ற ராசிக்கள் நவரத்தினங்களை வந்து தெரியாமல் இருக்கலாம், ஆனால் டைமண்டை வந்து தெரியாதவங்களே இருக்க முடியாது, எல்லாத்துக்குமே தெரியும் எப்படி இருக்கும், அதோடய தன்மைகள் என்ன அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இந்த ரத்தினம் அணிவதெல்லாம் என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மகிழ்ச்சியான சூழல் எப்போதுமே உங்களுக்கு இருக்கும், கவலைகள் வந்து குறையும், வண்டி வாகன யோகம் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிட்ருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒரு அந்யுன்யத்தை கொடுக்கக்கூடியதும் இந்த ரத்தினம் தான். அதே மாதிரி பால் வினை நோய்கள்லாம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுவும் குணமாகும். சமுதாயத்தில் வந்து எப்போதுமே ஒரு அங்கீகாரம், மகிழ்ச்சி, வெற்றி இது வந்து கிடைச்சிட்டே இருக்கும். லட்சுமி கடாட்சம் வந்து எப்போதுமே உங்களுக்கு இருக்கும்.